தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தினமும் ஒரு தகவல் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறதும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக மற்றும் திமுக இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி கொண்டிருப்பதும் தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. இது சில காலமாக பார்த்தோம்னா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு தொடர்ந்து அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்து பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்படி பலவிதமான அரசியல் பரபரப்புகள் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சசிகலா அவர்களுடைய வருகை சார்ந்து வரக்கூடிய அனைத்து தகவலும் தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா இந்த சசிகலா அவர்கள் வந்து நாளைய தினம் தமிழகம் வர இருக்கிறாங்க. அவர் வரத்துக்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்குண்டான அனுமதி தரப்பட்டுச்சு, அந்த அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு பெரிய ஒரு நீண்ட தகவலை நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். பல ஊடகங்கள்லேயும் நம்ம தகவலை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இப்போ சொன்னது இல்லாமல் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய முழு தகவலும் விபரமாக நிறையா பார்க்கப்பட்டுச்சு. சசிகலா அவருடைய நிலைப்பாடு, அரசியலுடைய முற்போக்கு சிந்தனை, அவருடைய அரசியல் நகர்வு, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் தற்போது கலந்து ஆலோசித்து பல முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல முடிவுகள் அதாவது பொதுமக்கள் வாயிலாகவே தெரிவிக்கப்பட்டு நம்ம தற்போது விளங்கி வச்சுருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, தற்போது சசிகலா அவர்களுக்கு நேரடியாக அதிமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சசிகலா அவருடைய அரசியல் வளர்ச்சி எப்படியும் தடைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அதிமுக வட்டாரத்துடைய முக்கிய நோக்கமாக இருப்பதாக அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் பார்த்தா அவருடைய வருகைக்காக இருக்கக்கூடிய பல தடைகள், அவங்க பயன்படுத்தி அந்த காரில் கொடி பயன்படுத்தக்கூடாது, இப்படிப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதாவது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனாலும் சசிகலா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவுகள் பெருகி கொண்டே இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கொண்டு தான் இருக்கோம். அதில் ஒரு முக்கிய பகுதியாக தான் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் அதாவது அதிமுகவுடைய முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அதாவது அது சார்ந்த மக்களுக்கு அவர்களுடைய குடியிருப்புக்கு அருகாமையிலேயே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுச்சு. நேற்றைய தினம் அது சில மணி நேரங்களில் கிழித்து எறியப்பட்டுச்சு. இருந்தாலும் அடுத்து சில மணி நேரங்களில் அதைவிட பிரம்மாண்டமான சுவரொட்டிகள் எடுத்த சபதம் முடிப்பேன் இப்படிப்பட்ட சில முக்கிய வார்த்தைகளோடு எழுதப்பட்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட தகவலையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு நீண்ட தகவல் சொல்லப்படுது அப்படின்னாக்கா அதிமுக வட்டாரம் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு கடுமையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா இனி வரும் நாட்கள் அதாவது நாளை சசிகலா அவர்கள் வரும் பட்சத்தில் நேரடியாக அவர்களுக்கு சசிகலாவுக்கு அதாவது அதிமுக வட்டாரத்திலிருந்து 50 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் 6-7 அமைச்சர்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி அதிமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து கலந்து ஆலோசிக்கும் ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றுச்சு. இதில் நேரடியாக சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தருபவர்கள் யார் அல்லது என்னுடைய வாக்குறுதிக்கு என் பேர் எங்கூட ஆதரவு தரக்கூடியவங்க யார் அப்படிங்கிற கலந்து ஆலோசித்தல் கூட்டம்லாம் அதிமுக வட்டாரத்தில் நடந்த தகவல் நம்ம பார்த்துருப்போம். இது அவசர அவசரமான ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இதுக்கு முக்கிய காரணமே யாரெல்லாம் ஆதரவு தருவீங்க, யாரெல்லாம் துரோகம் செஞ்சிருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாகவே அதிமுக வட்டாரத்தில் கேட்டதாக தகவல் வெளியானதே நமக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இப்போ இந்த தகவல்கள்லாம் போய் இப்போ தற்போது உள்ள தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வட்டாரத்தில் நேரடியாக ஒரு அதாவது பகிரங்க ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இனி வரும் நாட்களில் அதாவது நாளை சசிகலா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர்களை போய் சந்திக்கிறதோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ இப்படிப்பட்ட விபரங்கள் ஏதாவது நடக்கும் பட்சத்தில் அதாவது வேற அவங்க வரக்கத்துக்கு அனுமதி தந்திருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருப்பதாக தற்போது கூட நம்ம ஒரு தகவல் பதிவு செஞ்சுருந்தோம். அது சம்மந்தமாக ஒரு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சசிகலா அவர்களுக்கு அனுமதி எல்லாம் தரமாறி தருந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வலையில் விளைவ வைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதாகவும் அதுக்குண்டான விஷயங்கள் தான் தற்போது அனுமதி தந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதை சசிகலா அவர்களுடைய அரசியல் சிந்தனையில் எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, சசிகலா அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க சம்மந்தமாக கருத்து பேசுகிறாங்க, அவங்க சம்மந்தமாக விஷயங்கள் பேசப்படக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்யும் பட்சத்தில் உடனடியாக அவர்களுடைய கட்சியிலிருந்து முழு பொறுப்பும் நீக்கப்படும் அப்படிங்கிற பரபரப்பு தகவலை தற்போது வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் போய் சந்தித்தாலோ ஆதரவு தெரிவித்தாலோ அது சம்மந்தமாக ஏதாவது செய்தியாளர் சந்திப்பில் பேசினாலோ சசிகலா அவர்கள் சார்ந்து எந்த ஒரு பேச்சு பேசும் பட்சத்திலையும் உடனடியாக அவர்களை அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்படும் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு. அதுக்கு முன்னாடி இது மாதிரி அதாவது நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த தகவல் வந்து சொல்லியிருக்கிறது வந்து அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பல பேருடைய பதவிகள் வந்து பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு புறம் இருக்க, இந்த தகவல் வந்து அதாவது அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதாவது அரசியல் புரிந்தவர்கள் வந்து என்ன எப்படி இந்த தகவலுக்கு வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அதிமுக என்னமோ தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு புறம் இருக்க, இந்த தகவலை பார்க்கக்கூடிய அரசியல் என்னன்னா
என்னன்னா அரசியல்ல இது வந்து ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் அரசியலில் நடப்பது என்னமோ இதுதான், தங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கட்சியில் நீடிப்பாங்க, தங்களுக்கு வெறுப்பு மற்றும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற காரணத்தில் தங்களுக்கு உரிமைகளை ஒருவேளை பறிக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கு சுயமரியாதை பறிக்கப்படும் பட்சத்தில் மாற்று கட்சியில் அதாவது மற்ற அரசியல் கட்சியில் அதாவது ஈடுபட்டு தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடருவாங்க. இதுதானே காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை இவங்க வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இதை மறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு முக்கிய கட்சி அதாவது அதிமுக போல பிரம்மாண்டமான ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அரசியலில் நகைச்சுவையாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. என்ன எது எப்படினாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். நாளை சசிகலா அவர்கள் வர இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு நேற்றிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது இன்றைய தினம் இன்னும் அந்த பரபரப்பு அதிகமாகி கொண்டிருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தா சசிகலா அவர்கள் சார்ந்து அவருக்கு எதிர்மறையான ஆதரவான கருத்துக்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதிலிருந்தே சசிகலா அவருடைய வருகை தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இது உறுதி செய்யப்படுவதாக தான் அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் சசிகலா அவர்கள் சார்ந்து மட்டும் இருக்கக்கூடிய பேச்சுகள் தான் பேசப்படுது. ஆனால் அது எதிர்மறையாகவும் இருக்குது ஆதரவாகவும் இருக்குது. ஆனால் அவர்களை பற்றி பேசப்படுவதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய அரசியல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்திருப்பது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படினாலும் அதிமுகவுடைய இந்த அறிவிப்பு ஒரு பக்கத்து அது ஒரு கடுமையான அறிவிப்பாக பார்க்கப்பட்டாலும் அரசியல் சார்ந்த அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து அதை நெகிழ்ச்சியாக தான் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் பதிவு செய்யப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இதுபோல் புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.